தீபாவளி கங்கா ஸ்நானம் சிறப்பு காசி யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585 www.railtourism.com. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஸ்யந்தி சகலா ரோகா. சத்யம் சத்யம் வதாம்யகம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த நவம்பர் மாதத்திற்கு உண்டான நவம்பர் 1 முதல் நவம்பர் 30 தேதி வரை உண்டான கிரக நிலவரம். இந்த மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் வக்ரகதியில் இருக்கார். 3 இடம்னு சொல்லக்கூடிய இந்த மேஷராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தில் முதல் லக்னம். அதனால் மேஷராசியில் குரு பகவான் இருக்கார். 3 இடமான மிதுன ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. 5 இடம்னு சொல்லக்கூடிய சிம்மராசியில் சுக்கிரனும், 6 இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் செஞ்ச பயிற்சி ஆகிட்டார். அக்டோபர் 30 தேதி அன்றைக்கே துலாம் ராசின்னு சொல்லக்கூடிய, அதாவது சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய 3 கிரக சேர்க்கை. இந்த 3 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருக்குது. கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் மீன ராசியில் ராகு பகவான் இப்போ தான் பயிற்சி ஆகியிருக்காரு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சுக்கிரன் நவம்பர் 22 தேதி அன்னைக்கு சிம்மராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடம் அவருக்கு நீச்சஸ்தானம். அந்த இடத்துக்கு எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை. அதனால் நீச்ச பங்கை பலன்கள்லாம் ஏற்படாது. நீச்சஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். புதன் நவம்பர் 6 தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து குருவின் பார்வையிலிருந்து விலகி விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. விருச்சிக ராசிக்கு சனி பகவானின் தசம பார்வை, 10 பார்வை கிடைக்கிறது. அதே சமயம் நவம்பர் 16 தேதி, நவம்பர் 6 புதன் பயிற்சி, நவம்பர் 16 வந்து துலாம் ராசியில் இருக்கிற குரு பார்வையில் இருக்கிற செவ்வாய் பகவான் பயிற்சியாகி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி புதனோடு இணைந்து சனியின் பார்வையில் வராரு. இந்த சனி பார்வையில் வரக்கூடிய செவ்வாய், இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார், சனி கும்பராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். இதனால் 2 கிரகங்களுக்கும் வீரியம் ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி. அதனால் சற்று சிக்கல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2020 நம்ம வந்து ஏற்கனவே கொரோனாவை பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சிக்கல் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்போல்லாம் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டுன்னு சொல்கிற மாதிரி சனி பார்வையில் செவ்வாய் வருகின்ற காலம் சற்று சங்கடத்தை தரக்கூடிய பயங்கரமான காலமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 45 நாள் இப்போ ஆரம்பிக்கிறது. நவம்பர் 16 தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகும் பொழுது, அதுக்கு அடுத்தது நவம்பர் 16 தேதிக்கு மேலே, நவம்பர் 16 தேதி அன்னைக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி துலா மாதம் முடிந்து விருச்சிக மாதம் ஆரம்பம். விருச்சிக மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். அந்த இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. சனியின் பார்வையில் புதன் செவ்வாய் சனி சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் சனியின் பார்வையில் வராங்க. இந்த மாதத்தில் 26 தேதி, நவம்பர் 26 தேதி புதன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. நவம்பர் 29 சுக்கிரன் நீச்சஸ்தானமான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமர்ந்து குரு பார்வையில் வராரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய, நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 12 தேதி அன்னைக்கு தீபாவளி. நரகாசுரனை வதம் செய்த கிருஷ்ணர் நரகாசுரனுக்கு கொடுத்த வரத்தின் காரணமாக அன்னைக்கு தீபாவளி உலகம் முழுவதும் நம்ம மக்கள் கொண்டாடுவாங்க. அடுத்த நாள் நவம்பர் 13 சர்வ அமாவாசை, அன்னைக்கு கேதார கௌரி விரதம் அனுஷ்டிக்கணும். நவம்பர் 12 தேதி அன்னைக்கு கேதார கௌரி விரதம் பூஜை பண்ணணும். நவம்பர் 13 தேதி கேதார கௌரி விரதம் அனுஷ்டிக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, அந்த நவம்பர் 13 தேதியிலேருந்து கந்தசஷ்டி ஆரம்பம், கந்தசஷ்டி விரதம் ஆரம்பம் 6 நாட்களுக்கு.
இது வந்து நவம்பர் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் கந்தசஷ்டி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. அதாவது முருகனுக்கு உண்டான 6 நாட்கள் விரதம் இருப்பது. இந்த 6 நாட்கள் விரதம் இருந்தால், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பழமொழிக்கேற்ப நீங்கள் சஷ்டியில் 6 நாள் விரதம் இருந்தீங்கன்னா அகப்பைன்னு 2 அகப்பையில் சொல்லலாம். ஒன்று மனம் எனும் அகப்பை, இன்னொன்று பெண்களின் கர்ப்பப்பை. இந்த இரண்டுலேயும் முருகனே வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கு உங்களை தயார்படுத்திக்கலாம். இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு சூரசம்காரம் கந்தசஷ்டி விழா, அந்த கந்தசஷ்டி விழா நடக்கிறது. 24ஆம் தேதி அன்னைக்கு இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய நவம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து தினம். அன்னைக்கு பூமி பூஜை போடுறதுக்கு விசேஷமான நாட்கள், விசேஷமான நாள். 25ஆம் தேதி பரணி தீபம், 26 கார்த்திகை தீபம். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். நியாயத்தின் மறு உருவமான துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம், அதுவும் குறிப்பாக நவம்பர் மாதம் மாத பிற்பகுதியில் வீண் வாக்குவாதங்கள் நிறையா செய்வீங்க, அனாவசியமான பிரச்சனைகள் ஏற்படும். அலுவலகம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வழக்குகள், சண்டைகள், சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாத முற்பகுதி, அதாவது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் இந்த 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியனும் செவ்வாயும் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமர்றாரு செவ்வாய். அந்த இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கைக்கு சனியின் பார்வை வருது. சனியின் 10ஆம் பார்வையில் செவ்வாய் வராரு, சூரியன் வராரு. அதே சமயம் செவ்வாயின் 4ஆம் பார்வையில் சனி வராரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், உங்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகளால் பூகம்பம் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது அஃபிஷியலாகவும் ஏற்படும், பர்சனலாகவும் ஏற்படும். கூட ஒர்க் பண்ணுற மெயினாக உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கிடையே டைரெக்டாக மோதிரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. டைரெக்டாக சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனை கேட்டு, நல்ல நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சண்டை வரும். கடந்த காலத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணின நபர்களுக்கு, நீங்கள் யாரு கீழே ஒர்க் பண்ணீங்களோ அவங்க உங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. இப்போ இருக்கிற உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸும் உங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. உங்கள் வார்த்தைகள் உஷ்ணமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான மாதமாக இருக்கும். பணக்குழப்பம் ஏற்படும், வார்த்தை குழப்பம் ஏற்படும், குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் நிம்மதியற்ற சூழ்நிலை மாத பிற்பகுதியில். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா நவம்பர் 4, 5, 6, 7, 8, 9 ஒன்பதாம் தேதி காலை வரை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி காலை 2 மணியோடு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 22, 23, 24, 25 மற்றும் 26ஆம் தேதி மாலை 7 மணி வரை. இந்த நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும், காரிய பலிதம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள். துலாம் ராசிக்கு உண்டான சந்திராஷ்டமம் 26ஆம் தேதி 26th நவம்பர் 26/11/2023 மாலை 7:55 முதல் 29/11/2023 விடியற் காலை 1:41 வரை சந்திராஷ்டமம். 27ஆம் தேதி 28ஆம் தேதி 2 நாள் ஃபுல்லாக இருக்குது. 26ஆம் தேதி ராத்திரியிலேருந்து சந்திராஷ்டமம். அதனால் சந்திராஷ்டமம் அன்னைக்கு உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் மனக்குழப்பம்னா, ஏற்கனவே உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை. 24, 6ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு மனக்குழப்பமும் வார்த்தை குழப்பமும் ஏற்படும். மனசு குழம்புறதுனால தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள். அதனால் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி உங்கள் வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை, ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தும். சில தவறுகளை வெளிக்கொணர்வீர்கள் உங்களுடைய அஃபிஷியல் சைடில். அதுவும் நீங்கள் வந்து அரசாங்க பதவியில் இருக்கீங்கன்னா உங்கள் நிறுவனத்து உங்கள் அலுவலகத்திலேயோ இல்லை அரசில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தியை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய பேச்சு வைரலாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, குடும்ப தலைவிகளுக்கும் சரி, 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வார்த்தைகளால் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய அலுவலகத்திலும் சிக்கல்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை, பிடிவாதத்தன்மை, முரட்டுத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால பெற்றோர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும். நிதானமாக அவங்கள வந்து பேசிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதிகாரத்தோடு பேசினா பிரச்சனை தான் வரும். வயது முதிர்ந்த, அதாவது 30 வயசுக்கு மேலே இருக்கிற, 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க குடும்பத்தில் பிரிவினையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த 2வது இடம் வீக்காக இருந்ததுன்னா இப்போது பிரிவு நிரந்தரமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் பிரச்சனையை சந்திக்காது. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அதாவது உங்களை கணவன் மனைவியை தவிர மற்ற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாமனார் மாமியார் பிரச்சனை இருந்ததுன்னா அது குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடையாது. தசமஸ்தானத்துக்கு 2வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது, சனி பார்வை இருக்குது. அதனால் உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் உங்கள் தகுதிக்கு குறைவான நபர்களுடன் தொடர்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தகுதி, உங்களுடைய படிப்பு, பணபலம் போன்ற விஷயங்களுக்கு குறைவான நபர்களுடன் தொடர்பு ஏற்படும். இளம் வயதினருக்கு எதிர்பால் இனத்தவர்களால் தேவையில்லாத அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு 4வது இடத்திற்கு செவ்வாயின் பார்வை மாதம் முற்பகுதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு பூமி லாபம் அல்லது பூமியினால் லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் மாத பிற்பகுதியில் செவ்வாய்க்கு சனி பார்வை வர்றதுனால நீங்கள் இடத்தை வித்துருவீங்க, நிலத்தை வித்துருவீங்க, ஆனால் அந்த பணத்துக்கு உங்கள் பணம் வரத்துக்கு வந்து தாமதமாகும். அதுக்காக நீங்கள் சண்டை போடுறதுக்கு, லீகல் கேஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை பணம் வாங்குவதற்கு முன் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணாதீங்க. பணம் வாங்குறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடாதீங்க. பணத்தை டேபிள் மேலே வையி, கையில் பணம் வாயில் தோசைங்கிற கதையாக இருக்கணும். நீங்கள் பணத்தை கொடுத்து லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து இசிஎஸ்ல அனுப்புகிறேன், இல்லை பேமெண்ட் அனுப்புகிறேன், ஆன்லைனில் அனுப்புகிறேன், இப்படியெல்லாம் சொல்கிறவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு நிலத்தை விற்காதீங்க, இல்லை எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணாதீங்க. அக்ராஸ் த டேபிள் இட் ஷுட் பி ஹேப்பனிங். த டீல் ஷுட் ஹேப்பன் அக்ராஸ் த டேபிள். அதனால் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனசில் தைரியம் எப்போ வரும்னா 29வது தேதி தான். 29வது தேதி ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்து குரு பார்வையில் வரும்பொழுது மன விகல்பம் விலகும், மனசில் தைரியத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் வரும். உங்களுடைய எதிரிகளின் தொல்லை, 8வது இடத்ததிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மாத பிற்பகுதியில் எதிரிகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். அந்த 16வது தேதியிலேருந்து 30வது தேதிக்கு 29வது தேதிக்குள்ளார எதிரிகளை நீங்கள் கொஞ்சம் மிரட்டி உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருப்பீங்க. அந்த குதிரையோட லகான் எப்படி உங்கள் கையில் இருக்குமோ அது மாதிரி எதிரிகளுடைய லகான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. மாத பிற்பகுதி உங்களுக்கு சில தேவையற்ற சங்கடங்களை ஏற்படுத்தும். முடிந்தவரை முன்கோபத்தை கட்டுக்குள் வைப்பது நல்லது. வீண் வழக்குகளிலிருந்து நீங்கள் வழக்கு போடாதீங்க. வழக்கு வந்ததுன்னா தகுந்த அட்வொகேட்டை வச்சு, வழக்கறிஞரை வச்சு வாதாடுவது நல்லது. இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. முருகப்பெருமானை எங்கே வழிபடணும் அப்படின்னா சாந்தமாக இருக்கிற முருகனை வழிபட வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் தலைக்கு மேலே குதிச்சிட்ருக்கீங்க, அதனால் சாந்தமாக தனிந்து உக்காந்துருக்கிற திருத்தணியில் இருக்கிற முருகனை வழிபடுங்கள். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான், உங்களுக்கு சிக்கல்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிப்பான் என்பதை சொல்லி